கோடிக்கணக்கில் பணம் மோசடி செய்த திலினிக்கு உயர் பாதுகாப்பு. மாட்டிக்கொள்ளும் அரசியல்வாதிகள். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். பெரும் செல்வந்தர்களை ஏமாற்றி 226 மில்லியன் ரூபாய், 60,000 அமெரிக்கா டாலர் மற்றும் 100,000 ஆஸ்திரேலிய டாலர் ஆகியவற்றின் மோசடி செய்துள்ளதாக திகோ குழுமத்தின் உரிமையாளர் த்ரிணி பிரியமாளி அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் த்ரிணியிடம் பணம் கொடுத்து ஏமாந்த பலரின் விவரங்கள் வெளியே வர தொடங்கிவிட்டது. குறிப்பாக பிரபல அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள், கிரிக்கெட் நட்சத்திரங்கள் மற்றும் நடிகர்கள் என பலரின் விவரங்கள் வெளியாகி வருகின்றதுடன் அந்த பணங்களை வைத்து த்ரிணி மேற்கொண்ட சொகுசு வாழ்க்கை தொடர்பிலும் மெல்ல மெல்ல வெளியே வர தொடங்குகிறது. தனது கணவருடன் கதிர்காமம் கோவிலுக்கு ஹெலிகாப்டரில் பல தடவைகள் சென்றுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்ற புலனாய்வுத்துறை நடத்திய விரிவான விசாரணையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. த்ரிணி பிரியமாளி என்ற சந்தேக நபர்தான் கோடீஸ்வரர்களை ஏமாற்றிய, பணத்தை ஆயுதம் தாங்கிய காவலர்கள் மற்றும் அவரது நிறுவனத்தில் டெபாசிட் செய்த நபர்களின் உதவியுடன் எப்படி சாக்கு மூட்டையாக கொண்டு வந்தார் என்பதை உலக வர்த்தக மையத்தின் சிசிடிவி காட்சிகளை ஆராயவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இந்த பெரும் மோசடியில் சிக்கிய பிரபல அரசியல்வாதிகள், கோடீஸ்வர தொழிலதிபர்கள், பிரபல நடிகர்கள், நடிகைகள் சிலர் உலக வர்த்தக மையத்தில் அமைந்துள்ள சந்தேக நபரின் வணிக இடத்திற்கு வந்ததாக வெளியான தகவலால் அந்த நபர்களை துல்லியமாக அடையாளம் காண சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சிக்கிய அரசியல்வாதிகள். சந்தேக நபர் த்ரிணிக்கு பணம் கொடுத்து சிக்கிய நபர்களால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆட்சியின் முக்கியஸ்தர்கள் பணம் வழங்கிய விடயத்தில் ஈடுபட்டுள்ளதாக அறிய முடிகிறது. தயாசிரி, உதயகமன் பில, அசாத் சாலி, ஞானசார தேரர், நாமல் ராஜபக்ஷ, ஆளும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய அரசியல்வாதிகளின் பெயர் உள்ளடக்கப்பட்டுள்ளது. த்ரிணியுடன் அசாத் சாலிக்கான தொடர்பு. பல பில்லியன் நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள த்ரிணி பிரியமாளி என்ற பெண் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியின் எஜமானி என முன்னாள் இராணுவ அதிகாரியும் சுதந்திர ஊடகவியலாளருமான கீர்த்தி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் கூறியதை உறுதிப்படுத்தும் ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அந்த அறிக்கை தொடர்பில் தனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கோரிய அவர் தனது கூற்றின் உண்மைத்தன்மையை நிரூபிக்க தயார் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இக்கூற்றை நிராகரிப்பதாக கூறி அசாத் சாலியின் ஒளிநாடாவும் வெளியானது. த்ரிணிக்கும் தனக்கும் நேரடி தொடர்பு இருக்கவில்லை. ஜானகியூடாகவே தனக்கு தொடர்பு ஏற்பட்டதாகவும் ஜானகியை கைது செய்ய நாமளே தடையாக இருந்ததாகவும் கூறியுள்ளார். சரத் வீரசேகர அமைச்சராக இருந்த காலத்தில் பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய நிகழ்வில் பிரதம அதிதியாக த்ரிணி அழைக்கப்பட்டிருந்தார் எனவும் தெரிவித்தார். சிறையில் தொலைபேசி பாவனையால் கசிந்தது ரகசியங்கள். வெளிக்கடை சிறைச்சாலையில் விசேட அறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த த்ரிணி பிரியமாளிக்கு 50,000 ரூபாய் பணம் வழங்குவதாக உறுதியளித்து அவருக்கு தொலைபேசி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த தொலைபேசியை பெண் கைதி ஒருவர் கொடுத்ததும் தெரிய வந்துள்ளது. இது தவிர சிறையில் அடைக்கப்பட்ட முதல் 3 நாட்களில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறையில் இருந்து மற்றொரு தொலைபேசியையும் சிறை புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. 2 தொலைபேசிகளும் குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட த்ரிணியின் தனிப்பட்ட கை தொலைபேசியின் வாட்ஸ்அப் உரையாடல்கள் விசாரணையின் போது பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. உயர் அடுக்கு பாதுகாப்புடன் த்ரிணி. இதேவேளை த்ரிணி பிரியமாளிக்கு உயரடுக்கு பாதுகாப்பு எவ்வாறு வழங்கப்பட்டது என மக்கள் விடுதலை முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது.
மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க இதனை தெரிவித்துள்ளார். பிரதமர் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய உயரடுக்கு பாதுகாப்பு ஒரு மோசடியாளருக்கு எப்படி கிடைத்தது என்பதை கண்டறிய வேண்டும் எனவும், தனது பணம் ஜானகி ஸ்ரீவர்தனவிடம் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஜானகி ஸ்ரீவர்தன நாமல் ராஜபக்சவின் நெருங்கிய தோழி எனவும் திலினி பிரியமாளி ரகசிய போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திலினி பிரியமாளி குறித்து நாளுக்கு நாள் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கும் நிலையில் அவருக்கு எதிராக முறைப்பாடுகளும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இவ்விடயத்தில் பல அரசியல்வாதிகள் செல்வந்தர்கள் தொடர்பிலும் பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.